எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கான வீடியோவில் கருப்பு நிற தோள்கள், முக்கியமாக இந்த தொடை இடுக்கில் ஏற்படக்கூடிய, இந்த நம்ம தொடையோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய கருப்பு நிற தோள்கள், இது வந்து பொதுவாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த கருப்பு நிற தோள்கள்ங்கிறது இந்த பக்கம் நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு கருப்பு கலரில் இந்த இடத்துல தோள்கள் கருப்பாகிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆக்சிலா பகுதி இங்கேயுமே கருப்பு நிறத்தில் ஆகிறத பார்க்குறோம். ஸோ எதனால் இங்கே மட்டும் அதிகமான கருப்பு நிறம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரணம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துலலாம் வந்து அந்த மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டு, இந்த கருப்பு நிற பிக்மெண்ட், இந்த மெலனின்னால தான் வந்து நம்மளுக்கு தோலோட நிறமே கருப்பாக இருக்குது. இந்த மெலனின் அப்படிங்கிற இந்த பிக்மெண்ட்டு சுரப்பு இந்த இடத்துலலாம் அதிகமாகுது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் வந்து கருப்பு நிறத்தில் தோலில் வெளிப்படுது. எதனால் இது ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான ரீசன் நம்ம வந்து நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த உராய்வு தான் முதல் ரீசன். ஆண் பெண் இருவருக்குமே இது வந்து ரொம்ப பொதுவான ரீசன், சாஃபிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ரெண்டாவது காரணம் இந்த உடல் எடை அதிகமாக இருக்கும்போது இந்த தொப்பை, அதனால் ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம். அப்புறம் பெண்களில் வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்க பொது நார்மலாகவே குண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இந்த மாதிரி கருப்பு நிறம்ங்கிறது ஏற்படலாம். பிசிஓடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலம், கர்ப்பகாலம், அப்புறம் ஈவன் பாலூட்டும் காலம், ஸோ குழந்தைக்கு பாலூட்டும் காலம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஹார்மோன் மாறுபாட்டாலையும் வந்து இந்த கருப்பு நிறம் ஏற்படலாம். அப்புறம் வறட்சியான தோள்கள் இருந்தால் அதனாலேயும் வந்து ஏற்படலாம். அப்புறம் சில மருந்துகள், கீமோதெரப்பி மருந்துகள், இது ரொம்ப அரிதான காரணம், அதை விட்டுடுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான இன்னொரு முக்கியமான காரணம் அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக தொடை உராய்வுனால வரக்கூடிய கருப்பு நிறம் அப்படிங்கிறது தொடை எடுக்கல மட்டும்தான் இருக்குது. ஆனால் அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இந்த அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த அக்குள் பகுதியிலையும் வந்து நல்லாவே இந்த கருப்பு நிறம் பார்க்க முடியும். அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸோட சேர்ந்து கூடவே சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாம் வந்து ரொம்ப அதிகமான கருப்பு நிறம் இருக்குது அக்குள் தொடை எடுக்கலாம் ரொம்ப அதிகமாக கருப்பு நிறம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியிலும் நிறைய கருப்பு நிறம் இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம சந்தேகப்பட வேண்டியது அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் இல்லைனா சர்க்கரை வியாதி. ஸோ அதனால கண்டிப்பா வந்து சர்க்கரை வியாதி இருக்குங்கிறத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது முக்கியம். அடுத்து இப்போ இந்த கருப்பு நிற தோள்கள் இருந்து நம்ம குணமாகணும்னா என்ன மெயினா செய்ய வேண்டிய விஷயங்கள், முதல் விஷயம் உடல் எடை குறைக்கிறது. உடல் எடையை குறைச்சோம்னாலே நம்மளுக்கு இந்த கருப்பு நிற தோள்கள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த சாஃபிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும், உராய்வை அவாய்ட் பண்ணணும். இந்த உராய்வை அவாய்ட் பண்ணணும்னா லூஸான உடை அணிஞ்சிருக்கணும். அதிகமாக வேர்க்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்த்தல் உராய்வு எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல கருப்பு நிறம் வரதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. ஸோ அப்போ நம்ம அதிகமாக வேர்க்காதபடி பார்த்துக்கணும், லூஸான உடை அணிஞ்சிருக்கணும், காட்டன் உடைகள் அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா சர்க்கரை வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், பிசிஓடி இருந்துச்சுன்னா பிசிஓடிக்கான உணவுகள், ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் போன்றவையும் ஃபாலோ பண்ணணும். பட் அதே சமயம் வீட்டு வைத்திய முறைகள் என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற விஷயங்களை வச்சு சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து கருப்பு நிறம் உருவாகிடுச்சு, சின்ன வயசுல இருந்தே ஏற்பட்ட பிரச்சனையினால கருப்பு நிறம் வந்துருச்சு அப்படின்னா, அப்ப அந்த கருப்பு நிறத்தை குறைக்கணும்னா அங்க இருக்கிற தோள்கள் உதிரணும், ஸ்கின் எக்ஸ்போலியேட் ஆகணும். அந்த ஸ்கின் எக்ஸ்போலியேஷன் உதிர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த கருப்பு நிறம் போகும். ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்கின், இந்த தோலை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்டு வைத்திய முறைகள் இருக்கா அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அந்த வைட்டமின் சி அப்படிங்கிற எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தோலில் அப்ளை பண்ணாலே ஒரு மசாஜிங் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு ஊற வச்ச மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கழுவிட்டோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த கருப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இதே எலுமிச்சை எடுத்து நம்ம இந்த தோல் உதிர்தலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து எலுமிச்சை பிளஸ் 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் இன்னொரு டீஸ்பூன் தேன். ஸோ தேன், சர்க்கரை பிளஸ் எலுமிச்சை. ஸோ இதை சர்க்கரைக்கும் தேனுக்கும் உண்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம், இருந்தாலும் ஒரு சின்ன துகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம தேய்க்கும் போது அந்த கருப்பு நிற தோள்கள் கொஞ்சம் உதிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலுமிச்சை சாறு பிளஸ் சர்க்கரை பிளஸ் தேன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் எக்ஸ்போலியேஷன் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கருப்பு நிறம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாருக்கு மாறிடலாம். அடுத்து மூணாவது டெக்னிக் வந்து தயிர், தயிர் பிளஸ் ஓட்ஸ் மீல்னு சொல்லக்கூடிய ஓட்ஸ் கஞ்சி. ஸோ இந்த ஓட்ஸும் தயிரும் சேர்ந்து தோல் அப்ளை பண்ணும்போது அது வறண்ட தோள்களாக இருந்தால் அந்த வறண்ட தோள்கள் மாய்ஸ்சரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிக்சருங்கிறது இந்த கருப்பு நிறம் குறையறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து
சோற்றுக்கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அலோவீரா. சோற்றுக்கற்றாழை டைரக்டா ஈஸியா கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த தோள்களோட கருப்பு நிறத்தை குறைக்கிறதுல ஒரு நல்ல மருந்தா இருக்கும். கடைசியா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னா அது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல கெட்டகோலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இந்த கெட்டகோலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து தோள்களில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கெட்டகோலேஸ் உருளைக்கிழங்கு எப்படி அப்ளை பண்ணலாம், வெரி சிம்பிள். உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி அந்த ஸ்லைஸ்டு உருளைக்கிழங்க டைரெக்டாக 15 நிமிஷம் நம்ம அந்த ஸ்கின் கருப்பாக இருக்கிற ஏரியாவில் தோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போதும் நம்மளுக்கு தோள்களோட கருப்பு நிறம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் வீட்டு வைத்திய முறைகள் பார்த்தோம். இது இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட்களில் இந்த மாதிரி கெமிக்கல்கள் இருக்குது. ஸோ கெமிக்கல்கள் பொறுத்த வரைக்கும் சாய், நயாசினமைடு, எலாகிக் ஆசிட், லிக்டின் பெராக்சிடேஸ் போன்ற விஷயங்கள் கம்மியான அலர்ஜி ஏற்படுத்துபவை. ஓரளவு ஒத்துக்கும், ஓரளவு கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மருந்துகள் இருந்தால் ஓகே. பட் நீங்கள் வாங்கக்கூடிய ஆயின்மெண்ட்டில் அர்பியூட்டின், கோஜிக் ஆசிட், லிக்கோரைஸ் போன்ற விஷயங்கள் இருந்தால் இது சம்டைம்ஸ் அலர்ஜி தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில சர்ஜிக்கல் முறைகளும் இருக்குது இந்த கருப்பு நிறத்தை குறைக்கிறதுக்கு. ப்ளீச்சிங் பண்ணுவாங்க, பொதுவாக ஸ்கின் தோள்கள் வந்து ப்ளீச்சிங் பண்ணுறதுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு ஹைட்ரோக்கினோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருள் வந்து சில ஆராய்ச்சிகளில் கார்சினோஜெனிக்கு கொஞ்சம் கேன்சர் ஏற்படுத்தக்கூடியவையாக கருதப்படுது. அதனால் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கொடுத்த உடனே அந்த கருப்பு குறையும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 6 ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க முடியும் நடக்காமல் அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட் ஓகே. ஈவன் ரெட்டினாய்டு ஆயின்மெண்ட்ஸ், அதாவது வைட்டமின் ஏ நிறைந்த ஆயின்மெண்ட்ஸும் கொடுக்கப்படுது. ஆனால் மாதக்கணக்கில் இந்த ஆயின்மெண்ட் போட்டால் தான் ஓரளவு கொஞ்சமாவது நம்ம பெனிஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த கருப்பு நேரத்துக்கு அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் முக்கியமாக மறந்துடாதீங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சர்க்கரை வியாதி இருக்காங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த கருப்பு நிற தோள்கள் குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டாக்டர் கார்த்திகேயன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க வசதியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.